नमस्कार एन्निय मुडिदल वेंडम नल्लवे एन्नल वेंडम तिन्निय नंजम वेंडम तेलिंद नल्लरिवु वेंडम एन्रा भारतीयन वरिगले ध्यानित्तु इन्रु इंगे नडक्क इरुक्कुम प्राणिक हीलिंग एन्रा प्राण सिकित्सै पत्रि ओरु सिरु अरिमुगम இந்த பிராண சிகிச்சை அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். இது ஆங்கிலத்தில் பிராணிக் ஹீலிங் அப்படின்னு சொல்கிறான். இது மேற்கத்திய உலகம் வந்து இப்போது சமீபத்தில் தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சது. ஆனால் நம்முடைய இந்திய திருநாட்டில் வந்து இது காலங்காலமாக இருந்து வந்தது. பண்டைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறுவை சிகிச்சை இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய நோய்களையெல்லாம் இந்த பிராண சிகிச்சையின் மூலமாக குணப்படுத்தியதற்கான நிறைய வரலாற்று சான்றுகளே உண்டு. எப்போயுமே 2000 வருஷத்துக்கு முன்பு வாழ்ந்த வள்ளுவர் வந்து ஒரு அழகான திருக்குறள் சொல்லியிருக்கார். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படின்னு ஒரு திருக்குறள் சொல்லியிருக்கார். இந்த திருக்குறளுக்கான பொருள் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு நோய் வந்திருக்கு அப்படின்னா அந்த நோய் எதனால் வந்தது, அது என்ன நோய் அப்படின்றத நோய் நாடி நோய் முதல் நாடி என்ன நோயின்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அதற்கு மூல காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி அதை எதை கொண்டு அதை சரி செய்யலாம் என்று தெரிந்து வாய்ப்ப செயல் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவம் செய்வதற்குண்டான ஒரு விஷயத்தை வள்ளுவர் வந்து இந்த திருக்குறள் மூலமாக சொல்லியிருக்கார். இன்னொரு திருக்குறளில் இந்த பிராணசக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். பொதுவாகவே திருக்குறளுடைய இன்டர்பிரிட்டேஷன் வசதிக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஒரு 1.5 அடியில் உள்ள அந்த திருக்குறள் வந்து பல்வேறு விதமான விஷயங்களை நமக்கு சூட்சமமாக சொல்லும். ஒன்னார் திரளும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது. இந்த திருக்குறளுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தவம் பற்றி, தவம் அப்படின்னு ஒரு அதிகாரம், அதில் ஒரு 10 பாட்டு உண்டு, அதில் இந்த பாடல் வரும். ஒன்னார் திரளும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம நினைக்கிறோம் ராஜாவாகவே இருந்தாலும் ஒருத்தரை தண்டிச்சிட முடியாது, ஒருத்தரை வாழவும் வச்சிட முடியாது. ஒரு சாதாரண மனுஷன் ஒருத்தரை தண்டிக்கவும் முடியும், வாழ வைக்கவும் முடியும். அதுக்கு ஒரு கொடுத்துருக்கக்கூடிய இலக்கணம் என்ன அப்படின்னா, ஒன்னார் திரளும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தால் வரும். தவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்கு கை கொடுக்குறதோ அவர்கள் தவறை தண்டிக்கவும் சரியானவற்றை ஊக்குவிக்கவும் அவர்களால் மட்டுமே முடியும் அப்படின்ற பொருள்பட இந்த தவம் பற்றி திருக்குறள் சொல்லியிருக்கார். அது ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பிராணன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பிரயோகப்படுத்துகிறவங்களுக்கு தவம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். இந்த தவம் அவங்கள்ட்ட இருந்ததுன்னா இந்த பிராண ஆற்றலை பயன்படுத்தி எதையுமே குணப்படுத்த முடியும். அதுதான் இந்த பிராணிக் ஹீலிங்கினுடைய ஒரு பேஸ். சுவாமி விவேகானந்தர் வந்து ராஜயோகம்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்கார். அதாவது அவர் பேசிய நிறைய விஷயங்களை தொகுத்து ராஜயோகம் அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ண மடம் வந்து ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கு. அதில் இந்த சித்து பிராணன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இந்த பிராணன் பற்றி ரொம்ப அழகாக பிரமாதமாக விளக்கியிருப்பார். சித்து பிராணனை வசப்படுத்தினால் பிரபஞ்சத்தையே வசப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த மாதிரி நிறைய சூட்சமமான விஷயங்களை நம்முடைய முன்னோர்கள் வந்து பல வழிகளில் நமக்கு விட்டு சென்றிருக்காங்க. ஸ்தூலம் சூட்சிமம் இது ரெண்டு தான் வந்து அடிப்படை. சூட்சிமின்றி ஸ்தூலம் கிடையவே கிடையாது. சூட்சிம் இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முந்தைய சிவசக்தி அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். பூஜ்யம் சக்தி அப்படின்னு, பூஜ்யத்திலேருந்து தான் சக்தி உண்டாகிறது. பூஜ்யத்திலேருந்து சக்தி எப்படி உண்டாகிறது அப்படிங்கிறத ஔவையார் வந்து ரொம்ப எளிமையாக ஒரு ஒரே வரியில் பிரபஞ்ச தன்மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கா. அதாவது ரேஷியோஸ், இந்த சூட்சிமம் என்னென்ன ரேஷியோவோட கலந்து எப்படி பஞ்சதன் மாத்திரம் பஞ்சபூதங்களாக மாறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கா. நிலம் 5, நீர் 4, நீடங்கி 3, உழவை 2, 1 வின். இந்த பஞ்சபூதங்கள் எப்படி வந்தது அப்படிங்கிறது இந்த ஒரு வரியில் அவையார் சொல்லியிருக்கா. எக்கச்சக்கமான புத்தகங்கள் படித்து நம்ம அடைய வேண்டிய மிகப்பெரிய ஒரு நாலெட்ஜை இந்த ஒரு வரியில் அவையார் சொல்லியிருக்கா. நிலம் 5, அதாவது சூட்சமமான அந்த இறை சக்தியினுடைய 5 தன்மாத்திரைகளுடைய கூட்டு
நிலமாகவும் நீர் நான்கு அந்த சூட்சும சக்தி தன்னையே நான்கு முறை கூடி கொண்டு உருவாகக்கூடிய சக்தி வந்து நீராகவும் நீடங்கி அப்படின்னா நெருப்பு ரெண்டுக்கும் இடையில உள்ள சக்தி அதனால் நடுவில் உள்ள சக்தி அதனால தான் வந்து நம்ம யாகத்திலலாம் தீ வளர்க்குறதுக்கு முக்கியமான காரணம் அந்த தீயில் எதை போட்டாலும் அது தன்னை உள்வாங்கி கொண்டு தானாகவே அது மாற்றம் பெற்று அந்த இயற்கை இடம் அதாவது இயற்கையோ இறைவனோ நீங்கள் எந்த தேவதையை இங்கே ஆவாகனம் பண்ணுறாங்களோ அந்த தேவதைக்கு நாம் கொடுக்கக்கூடிய சமர்ப்பணங்களை அந்த தீ கொண்டு சேர்ப்பதாக ஐதீகம் அதனால தான் நம்ம வந்து தீ வளர்த்து அதில் வந்து நம்ம பிரசாதங்களெல்லாம் போடுறோம் ஸோ அந்த நீடங்கி மூன்று உழவை என்றால் காற்று உழவை இரண்டு ஒன்று வின் ஸ்பேஸ் அந்த இறையாற்றலினுடைய ஒரு பகுதி வந்து ஸ்பேஸாக இருக்குது ஸோ இந்த அஞ்சும் சேர்ந்த ஒரு விஷயந்தான் இந்த உடல் பஞ்சபூத கலவை தான் இந்த உடல் இந்த பஞ்சபூதத்துக்குள்ளே இந்த பஞ்சபூத கலவையான உடல் இயங்குவதற்கு உள்ளே ஜீவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை தான் அத்வைத்தம் சொல்லும் மகாகாசம் சிதாகாசம் அப்படின்னு சொல்லும் இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய பிராணன் வந்து மகாகாசம் அதனுடைய ஒரு பகுதியாக இந்த உடலில் இருக்கக்கூடிய பிராணன் சிதாகாசம் ஸோ இந்த மகாகாசம் சிதாகாசம் இது ரெண்டும் அது வேற இல்லை அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்வாங்க இப்போது இந்த உடல் ஸ்தூலமாக கண்ணுக்கு தெரிந்தாலும் இந்த உடல் சுற்றி உடலுக்கு உள்ளும் புறமும் ஓரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒரு ஆற்றல் பிராண ஆற்றல் வந்து இருந்துருக்கும் ஸோ உடல் அதாவது ஸ்தூலத்தினுடைய எந்த ஒரு விஷயத்துக்கும் சூட்சுமம் காரணம் ஸ்தூலம் சரியாக இருந்தாலும் அதுக்கு சூட்சுமம் காரணம் ஸ்தூலம் சரியாக இல்லாவிட்டாலும் அதற்கு சூட்சுமம் காரணம் ஸோ இப்போ இந்த உடலை சுற்றி உள்ள இந்த பிராணனை சரியில்லாத ஒரு விஷயத்தை பிராணனை சரி பண்ணிட்டாலே ஸ்தூலம் சரியாயிடும் இதுதான் இந்த ப்ராணிக் ஹீலிங்கினுடைய கான்செப்ட் இது ரொம்ப எளிமையாக இருக்கிறதுனால எப்பயுமே எளிமையாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளவேப்படவே படாது ட்ரூத் இஸ் வெரி சிம்பிள் ஆல்வேஸ் ட்ரூத் இஸ் வெரி சிம்பிள் ரொம்ப எளிமையாக மனதை இப்போ இவங்க நிறைய இப்போ மேற்கொண்டு ப்ரொஃபஷனலாக இந்த ஃபீல்டில் அவங்க ஒரு 14-15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்காங்க ஷி இஸ் கோயிங் டு டெமான்ஸ்ட்ரேட் அண்ட் ஷி இஸ் கோயிங் டு என்லைட்டன் யூ வித் த பேஸ் ஆஃப் ப்ரானிக் ஹீலிங் அதுக்கப்புறம் வந்து எப்படி அது குணப்படுத்தலாம் அப்படிங்கிறது இங்கே டெமோ பண்ணி காமிக்க போகிறா விருப்பம் உள்ளவாளுக்கு சிகிச்சை அளிக்கவே அவள் தயாராக இருக்கா மிக நல்ல பாரம்பரியமான ஒரு கலை அதனால் அதை உள்வாங்கி பயன்பெறுமாறு விண்ணப்பித்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் ப்ளீஸ் எல்லாருக்கும் வணக்கம் பெரிவாளுக்கெல்லாம் என்னோட நமஸ்காரம் ஐ எக்ஸ்டெண்ட் மை கிராட்டிடியூட் டு சீதாராமன் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் மை நாலெட்ஜ் அண்ட் என்லைட்டன் யூ ஆல் அவர் சொன்ன மாதிரி இது வந்து தொன்று தொட்டு நம்மளோட பாரம்பரியத்தில் இருக்குது ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அது எதனால் அது விட்டு போச்சுன்னு நமக்கு சொல்ல தெரியல பட் இட் ஹாஸ் காட் இட்ஸ் ரிவைவல் நவ் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் தட் he has so much in depth knowledge on prana like what swami vivekananda said whoever masters prana can master anything in this world so namba practically namba paathona in daily life how can we keep ourselves healthy emotionally and mentally disease vande varathukku munnadiye namba eppadi nammala paadhugaathukalam vandapprum kuda this pranic healing is of great help இந்த ப்ராணிக் ஹீலிங்கிறது இந்த இன்ஜினியரிங் மெடிசன் மாதிரி ஒரு ஜென்ரல் டேர்ம் வாட் வி ப்ராக்டிஸ் இஸ் கால்ட் ஆஸ் யோக பிராண வித்யா யோகா மீன்ஸ் அச்சீவிங் ஒன்னஸ் வித் காட் யூனியன் பிராணா மீன்ஸ் த நாலேஜ் ஆஃப் பிராணா வித்யானா நாலேஜ் இல்லையா ஸோ நாலேஜ் ஆஃப் த பிராணா பிராணமய கோஷா அதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஆஸ் மென்ஷன்ட் ஏர்லியர் ஐ எம் மிஸ்ஸஸ் புவனேஸ்வரி And I have been in this field for the past 14 years and it has been a wonderful journey for me and my family. My husband is a retired group captain from Indian Air Force. He has served the nation for 32 years and thank you. So we have had postings across India from Kashmir to Coimbatore, from Assam to Gujarat. Understanding people, various languages,
And it was a journey of teaching Advaita. The essence of life is one in all. Spiritually, we are all one. So in the pranic healing, you know, konjam detailed ah nama paaka ponona, we have to understand. Technically speaking, we have 7 bodies. It is not just the physical body. The sthula sariram mathrum illa namakku. We have 7 bodies. Out of these 7 bodies, we are functional from 5 bodies. பஞ்சகோஷாஸ்னு நம்ம சொல்கிறோம். நம்ம படிச்சுட்டே வந்தோம்னா இந்த பிராணிக் ஹீலிங் பற்றி நம்மளோட கஸ்டமில் டே டு டே ட்ரெடிஷன்ஸில் வந்து இந்த எனர்ஜியோட கான்செப்ட் எவ்வளோ வந்து ஊடுருவிக்கு எவ்வளோ இன்டெப்த்தாக போயிருக்குங்கிறது நமக்கு புரிய வருது. ஸோ த ஃபிசிக்கல் பாடி இஸ் கால்ட் ஆஸ் அன்னமய கோஷா, அதாவது இட் இஸ் சஸ்டெயின்டு த்ரூ ஃபுட் வாட்டர். தென் வி ஹாவ் த பிராணமய கோஷா விச் இஸ் சஸ்டெயின்டு த்ரூ பிராணா, which brings about life in the sthula sarira. Then we have kama kosha, which is maintained by feelings. Feelings are always not negative. You have peace, you have forgiveness, you have mercy, you have compassion. This is kama kosha. Adukapram karana sarira and manomaya kosha. So all these bodies are sustained through prana. The essence of life in us is sustained through prana. So when we consider, how do we say that a person is living? A person is living because he is able to take in this prana through these bodies, through various channels, and life is sustained. ஒரு புழு பூச்சியாக இருந்தாலும் சரி, ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, அவளுக்கு the life is sustained through this prana. So disease, before it manifests in the physical body, it comes in the energy body. In the energy body, in the common man's term, it is called as aura. இந்த ஆரா வந்து இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் ஆல் த பாடிஸ் விச் ஐ டோல்ட் யூ ஜஸ்ட் நவ், மனோமய கோஷா, காம கோஷா, பிராணமய கோஷா அண்ட் திஸ் அன்னமய கோஷா. எல்லாமே ஒரு காம்பேக்ட் சிஸ்டமாக நமக்குள்ள நம்ம அது பண்ணிட்டு வருது. ஸோ இஃப் வி கீப் அவர் எனர்ஜி பாடி ஆர் ஆரா க்ளீன், தென் அவர் ஃபிசிக்கல் பாடி இஸ் டேக்கன் கேர். வாட் டு ஐ மீன் பை க்ளீன்? ப்யூர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அவர் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். What spins the wheel of karma? It is only our thoughts, feelings, speech and actions. These are the 4 things which spins the wheel of karma. யாருக்காவது ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா கர்மாப்பா கஷ்டப்படுறேன் அப்படி சொல்கிறா இல்லையா? யூ கேன் மாஸ்டர் கர்மா, யூ கேன் மேனிப்புலேட் கர்மா சிம்பிளி பை வாட்சிங் யுவர் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். ஸோ இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம பார்ப்போம், இந்த எனர்ஜி பாடியை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃபிசிக்கல் பாடியும் க்ளீனாக இருக்கும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி, வென் த எனர்ஜி இஸ் க்ளீன், தெர் இஸ் நோ ஸ்கோப் ஃபார் ஃபாலிங் சிக். ஸோ லைக் ஹவு வி ஹேவ் வி டேக் அ ஃபிசிக்கல் பாத் எவ்ரி டே, வி ஹாவ் டு டேக் அ ஸ்பிரிச்சுவல் பாத் எவ்ரி டே டு கீப் திஸ் எனர்ஜி பாடி க்ளீன். ஸோ வாட் ஆர் த டெக்னிக்ஸ் டு கீப் திஸ் எனர்ஜி பாடி க்ளீன்? நம்பர் 1 இஸ் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், பிரிஸ்க் வாக். ஓகே, ரொம்ப எக்ஸ்டென்சிவாக ஜிம்முக்கு போய் அதெல்லாம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. சாதா எக்ஸசைசஸ் நம்ம இப்போ இதில் வந்து ரொம்ப நம்மளால் இப்போ வி ஹவ் க்ராஸ் த ஏஜ் ஆஃப் லேர்னிங் யோகா அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸிங் அவர் பாடி இஸ் நாட் ரிக்வயர்ட். ஜஸ்ட் டூ அ பிரிஸ்க் வாக் எவ்ரி டே. வென் யூ டூ தட் ஃப்ரம் தி ஆரா, தி அன்வான்ட் எனர்ஜி, யூஸ்ட் அப் எனர்ஜி இஸ் ஜஸ்ட் த்ரோன் அவுட். எசென்ஷியலி நீங்கள் பார்த்தேன்னா, ஆஸ் மச் அஸ் பிராணா ஷுட் பி மெயின்டைன்ட் இன் த ஃபிசிக்கல் பாடி, அப்போ த பாடி கே நாட் ஃபால் சிக். When the prana level is in the body is maintained high, every cell in the body has optimum prana, it functions to the optimum level, you cannot go into a lower state of emotion. Or komo or aathramo or echalo edhume varu vaipe kadaiyadu, because the prana plays magic in each of your cell. So next one, the breathing. Yogi Ramacharakan uttar irukkar, avar sollirkar vandu, if one generation can breathe properly, then disease will be something very rare. 100 varshathil idha namba vandu kadapidichona yaarukadu odambukku vandudna avala matha vandu vedik paapalam ivalku enna odambu nu edho vandirkenu. So just imagine how wrongly we are breathing. So breathing is everything. Breathing sustains prana in your body. So when we breathe, when we inhale, we don't take in oxygen alone. We take in abundant prana. The main source of prana is sun. Sun ala da, and the Surya Bhagavan ala da, namakku vandu inga life e sustain aarudhu.
We take in sun prana through various sources. Thanni la sun prana dissolve aayirukku. Air la air prana. Earth la earth is also sustained through sun prana. நம்ம காலில் செருப்பு இல்லாமல் நம்ம கோவில் நடந்து அந்த ஆகம சாஸ்திரத்தில் அந்த பிரகாரத்தில் பண்ணதுனால தான் நம்ம செருப்பு போட்டுக்காம நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நடந்து வரும்போது இந்த பாதத்தில் வந்து வி ஹாவ் சம்திங் கால்ட் அ சோல் மைனர் சக்ராஸ் அண்ட் வி டேக் இன் அர்த் பிராணா த்ரூ தி சோல் மைனர் சக்ராஸ். நம்ம வெளியில் போயிட்டு வந்தால் யூஸ்வலாக காலில் அலம்பிப்போம், ஆனால் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் காலில் அலம்பிக்க மாட்டோம். வை? பிகாஸ் த பாடி இஸ் அசிமிலேட்டிங் தட் எனர்ஜி. ஸோ நான் அதுதான் சின்ன சின்ன விஷயம் நம்மளோட எனர்ஜி கான்செப்ட் நம்மளோட இதில் வந்து கஷ்ட இதில் ட்ரெடிஷனில் எப்படி இருந்திருக்குன்னு நமக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. ஸோ வி டேக் இன் அர்த் பிராணா த்ரூ அவர் த சோல்ஸ் ஆஃப் அவர் ஃபீட்டு அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். சம் வெஜிடபிள்ஸ் ஆர் ப்ரீ குக்டு லைக் குக்கும்பர் டொமேட்டோ கேரட்லாம் டைரெக்டாக அப்சார்ப்ஷன் ஆஃப் சன் பிராணா, அதனால்தான் சாலட்ஸ் ஆர் வெரி குட் ஃபார் ஹெல்த். ஸோ ப்ராப்பர் டயட் ஆல்சோ மெயின்டைன்ஸ் பிராணா இன் யுவர் பாடி. Next is Om chanting. We give lot of importance for Om chanting in our system, because everything in our body, whether it is physical body or the energy body, what I am talking about is sustained through vibration. ஒரு கோபம் ஆகட்டும், ஒரு 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 மேத்தமெட்டிக்கல் கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற திறமையாகட்டும், எல்லாமே வைப்ரேஷன். Whether your heart is beating, the earth is going on its own axis, going around the sun, the solar system, everything is sustained through vibration. So, the Om ku irukkara power vandu vera endha mantrathukume irukkumanu enakku theriyala. So, by simply chanting mantra Om, you can clean your aura and energy body. Simply the coarse vibrations will just drop down from all the shariras. So normally an average human being paathona, no, I'm not talking about people who are spiritually oriented, normala irukkrava vande they function from this manomaya kosha, kama kosha, prana sharira and this andamaya kosha. People who are spiritually oriented are driven by intuition. So on the buddhic body and spiritual body lende they function. So avalku intuitions alla romba jaasti because of meditation. Apruma, ஃபர்கிவ்னஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். இது வந்து உங்களுக்கு தெரியாததே கிடையாது. வை ஃபர்கிவ்னஸ் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, மன்னிச்சிடணும். ஏன் மன்னிக்கணும்னு சொல்கிறேன், பிகாஸ் வாட் எவர் வித் ஹூம் அவர் ஹேஸ் ஹர்ட் அஸ், யார் ரைட், ஹூ இஸ் ரைட், ஹூ இஸ் ராங், இஸ் நாட் த கான்செப்ட் அட் ஆல். இட்ஸ் வி ஆர் நாட் கோயிங் டு டாக் அபவுட் இட். யார் வேணால் தப்பாக இருக்கட்டும், ரைட்டாக இருக்கட்டும், வென் யாரும் உங்களை புண்படுத்தினதுக்கப்புறம் நீங்கள் அவளை பற்றி திருப்பி திருப்பி யோசிக்கும் பொழுது தெர் இஸ் அ எனர்ஜி லிங்க் ஃபார்ம்டு பிட்வீன் யூ அண்ட் தட் பர்சன். If you are having a difficult relationship for a very, very long period of time, that means it is karmic and it has come from the previous janma. So, innu avala pathi yosikkum bodhu namakku oru sila samayam kovam varum, sila samayam aathram varum, idella manitha iyalbu. Appadi namba panna avaloda andha negative link, energy link innu strong aayinde porudhu. So, in janma after janma ava unnu kitta kitta varuva, innikku ava pakkathathula irupa. நாளைக்கு வந்து நம்ம குடும்பத்திலே அண்ணாவோ தம்பியாவோ வந்து பிறப்பா, அப்போ நம்ம அவளை அன்போட இது பண்ணி தானே ஆகணும். ஆர் அப்போ உங்களால் மன்னிக்க முடியலனாக்க தே வில் பி பார்ன் ஆஸ் யுவர் சில்ட்ரன் எகெயின் தேர் வில் பி கான்ஃப்ளிக்ட் பிகாஸ் யூ ஹாவ் நாட் ஃபர்கிவன். ஸோ அந்த எனர்ஜி லிங்கை கட் பண்ணுறதுக்கோசரம் தான் எல்லாரையும் மன்னிக்கணுங்கிறது. ஸோ ஃபர்கிவ்னஸ் சாதனா ஆல் பிகாஸ் திங்கிங் ஆஃப் தட் பர்சன் வில் சிம்ப்ளி ட்ரெயின் யுவர் எனர்ஜி. Over a period of time, it will become an obsession. அவ நம்மளை இப்படி பண்ணிட்டாளே, இப்படி நம்மளை பேசிட்டாளே அப்படின்னு அது வரும்போதெல்லாம் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பிராணா ஃப்ரம் த பாடி இஸ் லாஸ்ட். வென் பிராணா இஸ் லாஸ்ட் ஃப்ரம் யுவர் பாடி, யுவர் இம்யூன் சிஸ்டம் கோஸ் டவுன் அண்ட் யூ ஆர் சசப்டபிள் டு எயில்மெண்ட், சசப்டபிள் டு டிசீசஸ். ஸோ வை ஆர் ஷுட் வி கிவ் ஸ்கோப் ஃபார் தேட்? ஸோ அதுக்கு வந்து ஃபர்கிவ்னஸ் சாதனான்னு நாங்கள் ஒன்று பண்ணுறோம். அது பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்லி த லிங்க் கெட்ஸ் கட், the energy link gets cut. You don't have time to think about that person or about that incident any longer. Definitely your energy body becomes strong. Next vandu meditation. Of course meditation pathi namma naatla namma solla vendiya avasiyame kedaiyadhu, ellarkume theriyum. It brings down divine energy, it cleanses our energy body and our physical body. So na vandu how do we take in prana angaradha pathi na sollindirundhen. We take in prana also through energy centers called as chakram. Chakram gradu namak yaarkume pudhus kedaiyadhu, namba yoga padichava ellarkume kelvi pettirpen, namba udambla vandu lalita sasanamam ketava ellarkume theriyum.
ஒவ்வொரு சக்கரமும் வந்து அதுல வந்து அம்பாளா சொல்லிருக்கா. ஸோ இங்கே சஹசிரார சக்கரம்லேருந்து மூலாதார சக்கரம் வரைக்கும் எவ்ரி திங் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அம்பாள் சக்தி எனர்ஜி. ஸோ வி டேக் இன் பிராணா த்ரூ தீஸ் சக்கரம்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் வி டேக் இன் பிராணா த்ரூ த மெரிடியன்ஸ். நாடின்னு பேர் அதுக்கு, எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நாடிஸ் வந்து இட் சர்க்குலேட்ஸ் பிராணா இன் அவர் பாடி. இட் சர்க்குலேட்ஸ் பிராணா இன்சைட் த பாடி டு ஆல் த சக்கரம்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் சக்கரம் டேக்கிங் இன் பிராணா, சக்கரம்ஸ் டேக் இன் பிராணா அண்ட் கிவ்ஸ் அவுட் யூஸ்ட் அப் எனர்ஜி. So, due to various conditions, predominantly it is only emotional condition. என்ன ஆகும்னா இந்த சக்கரமில் அடப்பு ஏற்பட்டுடும். அப்போ இட் கேனாட் ரொட்டேட் ப்ராப்பர்லி. த ஃபங்க்ஷன் ஆஃப் த சக்கரம் இஸ் டு கிவ் எனர்ஜி டு தி அட்ஜாயினிங் ஆர்கன்ஸ். இப்போ சப்போஸ் நம்ம த்ரோட் சக்கரம்னு இங்கே விசுத்தி சக்கரம்னு இருக்குது, அதை எடுத்துட்டோம்னா இட் கிவ்ஸ் எனர்ஜி டு தைராய்டு, பேராதைராய்டு, ஈசோஃபேகஸ், ஏர் டியூப், இதுக்கெல்லாம் வந்து இட் கிவ்ஸ் பிராணா. இட் மெயின்டைன்ஸ் பிராணா இன் ஆல் தீஸ் ஆர்கன்ஸ். ஸோ ஓவர் எமோஷ்னல், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அ பர்சன் இஸ் ஆல்வேஸ் வரியிங், ஹீ இஸ் ஆல்வேஸ் இன் சேட்னஸ். ஓகே, அந்த வைப்ரேஷன்னால் என்ன ஆகும், இந்த சக்கரம் அடப்பட்டு போயிடும். ஸோ தட் பர்சன், தட் சக்ரா கெனாட் டேக் இன் அடிக்வேட் பிராணா, நார் கேன் இட் டிஸ்ட்ரிபியூட் டு தி ஆர்கன்ஸ். அப்போது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகுது, அந்த இடத்துல என்ன டர்ட்டி எனர்ஜி கன்ஜஸ்ட் ஆகிடுது. ஏன்னா யூஸ்ட் அப் எனர்ஜி வெளியில் போகல, ஃப்ரெஷ் பிராணாவும் உள்ளே போகல. ஸோ அவளுக்கு வந்து தே வில் பி ஹேவிங் தைராய்டு ப்ராப்ளம் ஆர் வீசிங் ஆர் எனி கைண்ட் ஆஃப் லங் ப்ராப்ளம் ஆர் ஈசோஃபேகஸ் எலிமெண்ட்ரி கெனாலில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ ஒவ்வொரு எமோஷனையும் வி கேன் ரிலேட் டு த கைண்ட் ஆஃப் டிசீஸை, பென்ட் அப் எமோஷன்ஸை வெளியில் சொல்லிக்க முடியாது, உள்ளே அடக்கி வச்சுட்டே இருக்கும். பாருங்க, நம்மளால் வெளியில் சொல்லிக்க முடியாது, முழுங்கவும் முடியாது. இட் அஃபெக்ட்ஸ் த லிவர். ஸோ so many emotions manifest as so many diseases in our body. பட் நம்ம ஏன் அது வரைக்கும் நம்ம எடுத்துன்னு போனோம்? ஜஸ்ட் மெடிடேட், டூ ஆல் தீஸ் ப்ராக்டிசஸ், கீப் யுவர் எனர்ஜி பாடி கிளீன், ஃபர்கிவ்னஸ் சாதனை பண்ணுங்கோ. வி ஹவ் அனதர் டெக்னிக் டு பியூரிஃபை யுவர் மைண்ட் விச் இஸ் கால்ட் அஸ் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். பிஃபோர் யூ கோ டு ஸ்லீப், ஜஸ்ட் த்ரோ அவே வாட் எவர் ஹஸ் பீன் பாதரிங் யூ த ஹோல் டே. எரேஸ் இட் வித் எனி கைண்ட் ஆஃப் ஸ்லோகா. என்ன ஓம் சொல்லுங்கோ, ஓம் நமோ ராமா சொல்லுங்கோ, ஜஸ்ட் எரேஸ் தோஸ் அண்ட் ரீப்ளேஸ் இட் வித் த பாசிட்டிவ் ஒன். அவன் மேலே கோவம் வந்துதா, எரிச்சல் வந்துதா, ஆங்கர், இரிட்டேஷன், ஜஸ்ட் எரேஸ் வித் டிவைன் எனர்ஜி. சஹசிரார சக்கரம் எல்லாருமே டெய்லி ஸ்லோகன் சொல்கிறவா, அதனால் நமக்கு டிவைன் எனர்ஜிக்கு ஒரு பஞ்சமே கிடையாது. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் சஹசிரார சக்கரம், ஜஸ் ஆல் தீஸ் எரேஸ். ஐ எம் ஹாப்பி, ஐ எம் ஹெல்தி, ஐ எம் ஹை ஃபார் கிவ் தட் பர்சன் அண்ட் யூ வில் பி ஸ்லீப்பிங் பெட்டர். Otherwise, that energy link which you have had that with that person is going to suck your energy. And you are going to have a disturbed sleep. So purify your energy body continuously every day. Over a period of time, you will be out of diseases. And even if it is supposed to come, it is not going to bang you with so much adverse condition. So healing is one part of this purification technique. அப்போ பிராணிக் ஹீலிங் யோக பிராண வித்யாவில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, வி கிளீன் யுவர் ஆரா, வி ரிமூவ் ஆல் த டிசீஸ் டர்ட்டி எனர்ஜிஸ் அண்ட் தென் சாரி பின்னாடி ஃபேமிலி. ஐ டோன்ட் ஃபீல் ஐ எம் டாக்கிங் டு சம் பீப்புள் ஹூம் ஐ டோன்ட் நோ. So healing is one component of purification of the energy body. So we clean the aura, we clean the chakrams. So different chakrams have different function. Suppose yarka the heart ailment irukana, heart chakra inga vandu solar plexus nu oru chakram irukku. So and the solar plexus is the center for emotions. First solar plexus chakra da gadpadaidum, adhu da problematic chakra. And the solar plexus chakra va namba healthy a vechindale namba emotionally namba healthy a irpom. So we clean the corresponding chakras, we clean the organ also, and we give a healthy prana. So over a period of time, the chakra revives, the organ also revives. But let us not take ourselves for the disease to manifest in the physical body and look for cure. It is our primary duty to keep our energy body also clean. So இன்னைக்கு நான் வந்து யாருக்கெல்லாம் ஹீலிங் எடுத்துக்கணுமோ தே கேன் கம் அண்ட் டேக் ஹீலிங் ஆஃப்டர் திஸ் ஆர் ஆஃப்டர் லஞ்ச், எப்படி சௌரியம்னு பார்த்துக்கலாம். யூ கேன் ஐ வில் டெமான்ஸ்ட்ரேட் ஹீலிங் ஆல்சோ ஃபார் பீப்புள் ஹூ ஆர் ஹேவிங் எனி கைண்ட் ஆஃப் எயில்மெண்ட். நவ் வி வில் ஜஸ்ட் ஃபீல் த பிராணா.
ஓகே நம்ம வந்து திஸ் பிராணா இஸ் மேட் அப் ஆஃப் ஃபோர்த் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் ஓகே லைக் சாலிட் லிக்விட் கேஸ் இருக்குது திஸ் இஸ் கால்ட் ஆஸ் ஈத்தர் ஓகே திஸ் இஸ் நாட் த கெமிக்கல் ஈத்தர் திஸ் இஸ் த ஈத்தர் த ஃபோர்த் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் விச் வி கேன் ஒன்லி சென்ஸ் எவ்ரிதிங் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் ரிலேட்டட் டு எனர்ஜி எவ்ரிதிங் எனர்ஜி கேன் பி ஸ்கேன்டு நீங்கள் ஆற்றுல போய் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் ஆங்கர் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட எனர்ஜியை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பாருங்கள் அப்புறம் பீஸ் காம்னஸ் ஃபர்கிவ்னஸ் அதோட எனர்ஜியை ஸ்கேன் பண்ணி பாருங்க உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ வி வில் ஜஸ்ட் டூ அ ஸ்மால் எக்ஸ்பெரிமெண்ட் நவு அண்ட் வி வில் ஆல் ஃபீல் பிராணா ஓகே ஸோ ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் பி ஓப்பன் டோன்ட் யூஸ் டூ மச் ஆஃப் வில் இதில் நெகட்டிவ் பாசிட்டிவ் எதுவுமே கிடையாது வி ஆர் ஜஸ்ட் எல்லா சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் இதுவும் ஜஸ்ட் கனெக்ட் யுவர் டங் டு த பேலட் நாக்க மேலன்னத்தில் வச்சுக்கோங்க ஓகே ஸோ கீப் யுவர் ஹேண்ட்ஸ் ஓப்பன் இன்ஹேல் ஹோல்டு அதாவது வயத்துலேருந்து மூச்சு வரணும் நாட் ஃப்ரம் யுவர் செஸ்ட் யூ மஸ்ட் பி ப்ரீத் த்ரூ யுவர் யுவர் டமி பெல்லி வந்து வெளியில் இன்ஹேல் பண்ணும்போது பெல்லி வெளில போகணும் எக்ஸேல் பண்ணும்போது பெல்லி உள்ளே போகணும் இன்ஹேல் பெல்லி அவுட் ஹோல்ட் எக்ஸேல் பெல்லி இன் ஹோல்ட் இன்ஹேல் ஹோல்ட் எக்ஸேல் ஹோல்ட் ரிலாக்ஸ் இப்போ நாக்க மேலெண்ணத்துலேயே வச்சுட்டு ஜஸ்ட் லுக் அட் த சென்டர் ஆஃப் யுவர் பாம் உள்ளங்கையை ஜஸ்ட் பாருங்கள் சில பேருக்கு பார்த்தோடனே ஒரு ஃபீலிங் வரும் ஜஸ்ட் லுக் அட் த சென்டர் ஆஃப் யுவர் பாம் ஜஸ்ட் ப்ரெஸ் கட்ட வர்றால கொஞ்சம் அமுத்திக்கோங்க வி ஆர் ஜஸ்ட் ஆக்டிவேட்டிங் திஸ் சக்ரா இங்கே வந்து பாம் மைனர் சக்ராஸ்ன்னு இருக்குது பாம் சக்ராஸ் அதை சும்மா நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிறோம் இப்போது ரெண்டு கையும் கிட்ட அப்படி கொண்டு போவோம் ஜஸ்ட் பிரிங் போத் த ஹேண்ட்ஸ் டுகெதர் லைக் திஸ் பேரலலி டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஜஸ்ட் டூ இட் பி அவேர் ஆஃப் த சென்டர் ஆஃப் த பாம் யாராவது ஏதாவது ஃபீல் பண்ணலனா ஜஸ்ட் ஷேர் இட் யூ ஃபீல் வார்ம்த் ஓகே சூடாருது ஹெவினஸ் ஆறுது எஸ் வைப்ரேஷன் ஃபீல் எஸ் ஸோ ஒவ்வொருத்தர் இந்த எனர்ஜியை ஒவ்வொரு மாதிரி ஃபீல் பண்ணுவான் நோபடி இஸ் ரைட் ஆர் ராங் தட் இஸ் ஹவு ஈச் பர்சன் லைக் ஹவு ஈச் பர்சன்ஸ் கான்ஸ்டியூஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஈச் பர்சன்ஸ் வே ஆஃப் ஃபீலிங் தி எனர்ஜி இஸ் டிஃப்ரெண்ட் ஸோ தட் இஸ் பிராணா ஸோ எது வேணால் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இங்கே வந்து இவ்வளோ நம்ம ஹோமோலாம் பண்ணியிருக்கோம் இங்கே இருக்கிற அர்த் பிராணாவை நீங்கள் பண்ணி பாருங்க யாரோ ஹெவினஸ் ஃபீல் பண்ணாலே நீங்கள் பாருங்கோ அர்த் பிராணான்னு சொல்லிட்டு இப்படி பாருங்கோ சீ த ஹெவினஸ் இந்த எனர்ஜி ஆமாம் காந்தம் மாதிரி இருக்கும் ரெண்டு காந்தம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ யூ கேன் ஃபீல் த பிராணா ஹியர் யூ கேன் ஃபீல் ஹோமத்துக்கு முன்னாடி இங்கே எவ்வளோ எனர்ஜி இருந்ததுன்னு பார்க்கலாம் ஹோமத்துக்கு அப்புறம் எவ்வளோ எனர்ஜி இருந்ததுன்னு பார்க்கலாம் ஸோ எஸ் இட் இஸ் ஜஸ்ட் லைக் நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது இட் இஸ் அ சென்ஸ் ஆர்கன்ஸ் ஹவு சென்சிட்டிவ் யூ ஆர் டு எனர்ஜி So that is why if you master prana you can master anything in this world so first ipo namakku vandu nammala nammale namba paathukonu illaya first we have to take care of ourselves so keep your energy body clean follow these techniques engalukku vandu yoga prana vidya sadhana ypv sadhana nu or app irukku na ipo sonnadella adula irukku you have to just go and click in it and do all this forgiveness sadhana meditation is also there simple exercise 5 minutes exercise tha just to cleanse all your chakras adhum irukku so neenga adha daily or routine la konnu vandu practice panninu vandalna you are you yourself 3 months neengale validate pannunga na vandu adha pathi naane perumaiya solla koodadhu so when it has sustained me for 14 years namba ellarume or system ulla pogumbodhu yojanaiyoda dhaan povom idhu namak sari pattu varuma idhu sariya idhu thappa அதனால் நான் வந்து அதை பற்றி நானாக பெருமை சொல்லக்கூடாது நீங்களே ஒரு 3 months ட்ரை பண்ணி பாருங்கள் சி ஹவ் யுவர் லைஃப் சேஞ்சஸ் யுவர் வே ஆஃப் திங்கிங் சேஞ்சஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் வில் சேஞ்ச் யுவர் என்வாயர்மெண்ட் வில் சேஞ்ச் பீப்புள் இன் தி என்வாயர்மெண்ட் வில் சேஞ்ச் ஆல் திஸ் ஐ எம் டாக்கிங் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாட் ஃப்ரம் புக் நாலேஜ்
So with this I end the session, and whoever wants to take healing can take healing from me. யாருக்கு என்ன சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கை வலி, முட்டி வலி, பிளட் ப்ரெஷர், இது வந்து ஒரே ஹீலிங்கில் சரியாக போகிறதுக்கான இது கிடையாது. பட் யூ கேன் டேக், யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஹீலிங். அனதர் திங் ஐ வாண்ட் பிஃபோர் க்ளோசிங் மை டாபிக், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே திஸ் பிராணிக் ஹீலிங் ஒரு யோக பிராண வித்யா வாட் வி கால் இட் இஸ் நாட் அ ரீப்ளேஸ்மெண்ட் டு அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் தெரப்பீஸ். நீங்கள் வந்து அலோபதியை நிறுத்திடுங்கோ, இதை எடுத்துக்கோங்கோ, ஹோமியோபதி வேண்டாம் அப்படியெல்லாம் கிடையாது. திஸ் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி. வை? பிகாஸ் யூ ஆர் எமோஷ்னலி மேக்கிங் யூ ஸ்டேபிளர், யூ ஆர் மென்டலி பிகமிங் ஹெல்தி, ஆட்டோமேட்டிக்லி ஃபிசிக்கலி யூ வில் பி ஹெல்தி. வி ஆர் டீலிங் வித் பிராணா அண்ட் எனர்ஜி. இட் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி டு அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் தெரப்பீஸ். இட் இஸ் நாட் அ ரீப்ளேஸ்மெண்ட் டு அதர் ஃபார்ம் ஆஃப் தெரப்பீஸ். ஸோ ஹூ ஆர் வாண்ட்ஸ் டு டேக் ஹீலிங் கேன் டேக் ஹீலிங் டுடே. டிபெண்டிங் ஆன் த டைம் எப்படின்னு தெரியல சார் சொல்லுவார். Okay, after lunch we can meet at around 2 o'clock. Are there any questions, sir? Yes, please. Yes, sir, please. Yes, sir. Sorry, my name is Ramamurthy. My age is 84. My wife is Kamala, 77. We do this pranic healing by way of Reiki on a daily basis. We cover about 24 points, out of which we may not cover all the points, but we cover certain points on a regular basis. That being the case, what we heard just now from you, can we continue to have this also along with this, or is there anything harmful in it? See, I would like to say here, enakku vandu Reiki knowledge kedaiyadu. So I have been practicing only pranic healing for so many years. So generally we don't mix two systems of healings, because our body gets tuned to one form of energy. Appo neenga vandu Reiki idu varaikkum, I'm not against or anything like that. சிலருக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, இப்போ புதிய கான்செப்ட் கொண்டு வரும்போது, யுவர் எனர்ஜி பாடி இஸ் நவ் சப்ஜெக்டட் டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எனர்ஜி. அது வந்து உடம்பை எப்படி பாதிக்கும்னு எனக்கு சொல்ல தெரியல. ஸோ ஐ எம் ஜென்ரலி வி டோன்ட் மிக்ஸ் டூ சிஸ்டம்ஸ் ஆஃப் எனர்ஜி ஹீலிங்ஸ். வி ஃபாலோ ஒன் சிஸ்டம். பட் ஐ திங்க் திஸ் இஸ் குட் எனஃப். நீங்கள் பண்ணின்னு வந்தேன்னா டெஃபினெட்லி உங்கள் ஆரோலாம் க்ளீனாக இருக்கும் இப்போவே. தேங்க்யூ. Yes, one more person has got a question. Madam, yes, effortlessly. It needs any consciousness to breathe? Yes. Okay, thank you. You just have to follow your breath. It, and in fact, this breathing goes with a rhythm. And because of lack of time, I'm not able to go into further details. We inhale for 6 counts, hold for 3 counts, exhale for 6 counts, hold for 3 counts. So neenga andha rhythm la neenga focus pannalna, there is a maximum prana taken in by our lungs, which is distributed to the whole body. Whatever we do, whether we are engaged in a work, no. It must be done separately. Yes. Okay, thank you very much. As an exercise. அதுதான் என்னோட
total in and around as he rightly said enda or idu idhe reiki thani pranic healing thani distance healing thani ellame different different vertical la da operate pannu idhe ena naanga mulukka mulukka cosmic energy lenda we are working so cosmic energy is at least related a little bit with yoga so yoga vandu that is having immense power wage factor ketha mari because this is my 70th batch I'm proudly announcing 70th batch I'm doing with all elder people and I'm blessed abundantly that I don't feel those who have gone for surgery level is also I made it nullified even I'm doing Mr. Mohan Babu knows very well wife avlo mani I'm so happy and she's every time she says whenever she sees me she says I'm so happy you know distance healing and romba vai work out aarudhu and even Yagarajan our wife I am doing that because my distance healing does because last year not this chronic in the corona period last corona period I have done 25 people I have done distance healing that has given me effective you know when I do we have been taught enna we have to sacrifice one part of our body enna we are stopping their karma that karma is definitely there we never cannot say karma is not there karma is very much present pannum bodhu the first thing they ask me what will you sacrifice in your body indra bodhu enoda ullam kaal enoda kaal paadathai sacrifice panniten sir kaathal elunda kittatatta 40 minutes I cannot walk na nenachale edhaan or immediate naala panna mudiyadhu ena enoda kaala na total ave sacrifice panniten Yeah, I want people because more I see people see God. Manisha Rubatla Devata na paakkaradhanaala I am so happy. I am so blessed. Ena daiyavu senje ninga endha idu kattindalum naadi suthi pranayam pannama edhiyume edukkadhingo. Kandipa workout aagadhu. Adha practice pannittu edha vena pannunga. Ava sonna mari walking, yoga mudinja yoga, meditation and the conscious idhula vandu idhula रविशंकर पड़ोबोद अब 18 ब्रेथ ब्रीदिन सोलबोदे 1 2 3 4 5 6 होल 1 2 3 अब ब्रीद 1 2 3 4 5 6 अब एक्सेल 18 काउंट्स ऑफ द सर्कल कॉन्शियस सबकॉन्शियसोड़ ट्यून पड़े श्वास पांग श्वास केलेंगो श्वासम श्वासम चंद्रनाडी सूर्यनाडी एंद पक्कत्तुल वरुदो इंद पक्कत्तुल वरुम एक्सलेशन इनहेलेशन पन्ना 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 ऑटोमेटिका क्लेंसिंग टेक्स प्लेस सुपर अदे मारी दयवु सेंजु केक्कुरेन एत्तना पेर वानत्त पात्तुरुक्कोम एत्तना दरवा वानत्त पात्तुरुक्कोम पाक्कुरदुक्कु चांस नम्म कई कट्टिन दूरत्तुल इरुक्कु कैय नीट्टी कॉस्मिक पवर कुडु 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 केट्टु पारुंगळे काताल एत्तना पेर वॉकिंग वर Just take energy kudu cosmic energy kedaikkira alavukku ennume illa ena panjabhoodam odambu vandu panjabhoodam da panjabhoodathala da nadathum thanni neer agar 80% namba odambula irukkirathu only water so daiyavu senju from right from today innike naal nanar innile inda kaathala ena anda kaala velaila athana energy irukum athana energy na athana energy irukum cosmic level daiyavu senju vaangu ena naanga vandu phd vandu chumma onnu na vaanga mudiya just like that 8 years इन फेमिली आटो कुटो आम एल्ला सक्रिफ पड़ी मूँ मणि के रे मणि के कास्मिकेलो वह सबमिट आई विल शो मई मास्टर्स डिग्री एवलो पड़े हव मच अबंडेंसली यू कैन गेट मुड़िया कड़िया वीडुमा कनबर चल वलार मारे அன்பு 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 எல்லா தெய்வ மனுஷால எல்லாம் உள்ள இருக்க ஆத்மா மனுஷ ரூபத்துல தான் இருக்கு எல்லாத்தையும் அன்பா பாரு அந்த ஆத்மாவை பாரு வெளியில இருக்கிறது வந்து வேஷம் ஒண்ணுமே இல்ல உள்ள இருக்குது தெய்வத்தோட இது அந்த ஆத்மாவை மதி சோ ஒன்லி திங் லவ் எவரிபடி எல்லாரையும் அன்பா நேசி நான் வந்து செய்யணும்னு என்ன இல்ல யாரும் என்ன கூட்டி இதை பண்ணு அதை பண்ணு வரணும் செய்யணும் அவளுக்கு ஒரு ஆகாரம் கொடுத்தா எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி தட் இஸ் ஹவ் நான் முன்ன நினைக்கிறேன் நிறைய பேர் நினைச்சிருக்கேன் எனக்கே காதுல விழுந்து இவ என்ன எல்லாத்துக்கும் முன்னாடி வந்துடுறா எல்லாம் பண்றா அதெல்லாம் எனக்கு பரவாயில்ல எல்லாரோட ஆசீர்வாதம் தான் நினைக்கிறேனே தவிர இட்ஸ் ஆல் தட் நம்ம அன்பு அன்பு எவ்வளோக்குள்ள அன்பாக இருக்கோமோ எவ்வளோக்குள்ள ஆசையாக இருக்கோமோ
அன்பு வச்சு தான் இன்றைக்கி எனக்கு எனக்கு இன்றைக்கி நீ மாஸ்டர்ஸ் டிகிரி கிடைக்க போகிறது. 100% ஐ சே ஐ ஒன்று அன்பு 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 தான். வள்ளலார் சொன்ன மாதிரி அன்பே அன்னதானம் அன்பு அன்னதான் தெய்வ காருண்யம் அது ஒன்றே தான். தயவு செஞ்சு ப்ளீஸ் அவள் சொல்கிற மாதிரி நீங்கள் ஹீலிங் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த நாடி சுத்தி பண்ணிவிட்டு எதை வேணால் எடுங்கோ. எனர்ஜியை தயவு செஞ்சு கையை நீட்டி நான் எல்லாரையுமே சொல்லுவேன். என் பசங்க எல்லாம் பண்ணும், பெரியவாள்லாம் பண்ணுவாள், கையை நீட்டுவாள். கோவிலுக்கு போனால் கையை நீட்டிடு, அப்படியே நீட்டு, அவள் தானாக கொடுப்போம். ஜஸ்ட் டேக், அவளை பாரு, ஐ டு ஐ காண்டாக்ட் வை, ஓப்பன் யூர் ஹேண்ட்ஸ், டேக் த எனர்ஜி, கம் பேக். எவ்வளோ பாடியில் எவ்வளோ எல்லா பாட்டும் ரீஜெனரேட் ஆகும், ஒரு உடம்பு வராது. அதுவும் எஸ்பெஷலாக வி ஆர் இன் திஸ், ஏன்னா இந்த இடத்துல நான் வந்துட்டு நான் பார்த்துட்டு எனக்கு எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தேன். ஏன்னா எனர்ஜி வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆனால் எங்களால் இங்கே உட்கார முடியும். எனர்ஜி இல்லைன்னா இருக்க முடியாது. நீ எத்தனை கோடி ரூபாய் போட்டு வாங்கினா கூட அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பிராப்தம்னு வராது. ஸோ தேர் இஸ் லாட்ஸ் அபண்டன்ஸ் ஆஃப் எனர்ஜி ஹியர். ஸோ அந்த அந்த எனர்ஜியை எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணி கொடுக்குறா. ஒன் மேன் ஷோவே இல்லை, பல பேரோட இது, பல பேரோட ஆத்மா, பல பேரோட ஆசிர்வாதம் எல்லாம் சேர்ந்து இது இருக்குது. தயவு செஞ்சு எல்லோரும் எனர்ஜியை வாங்கிக்கோங்க. அவா சொல்கிறதையும் எடுத்து கற்றுண்டு அந்த பிராணிக்கு அந்த ஹீலிங்கில் நிறைய நிறைய இருக்குது. வி ஹவ் டன் இட், ப்ளீஸ், தேங்க்யூ ஸோ மச். நானே எடுத்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். பேர் மேடம் யா? தேங்க்யூ மிஸ்ஸஸ் ராஜலக்ஷ்மி. யா, ஃபியூ மோர் க்வெஸ்சன்ஸ். ஐ ஹவ் நாட் ஹர்ட் அபவுட் காமமய கோஷா. தேர் ஆர் ஒன்லி ஃபைவ் கோஷா விச் ஆர் அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, மனோமய கோஷா, விஜயானமய கோஷா அண்ட் லாஸ்ட் ஆனந்தமய கோஷா. பட் ஐ ஹவ் நாட் ஹர்ட் அபவுட் காமமய கோஷா. Yeah, Kama Kosha is the emotional body, or it is also called as the astral body, which functions through our feelings and desires. ஸோ இது எல்லாமே எஸ் இட் சன்ஸ்கிரிட்டில் இருக்கிறது தான். ஏன் ஆனந்தமய கோஷா கூட சொல்லலாம் அது. ஏன் பை டிசைர்ஸ் காமமய கோஷா அண்ட் ஆனந்தமய கோஷா? ஐ டோன்ட் நோ, தட்ஸ் வாட் ஹீ சேயிங். எனக்கு தெரியல, அது ரெண்டும் தனித்தனி தான் நினைக்கிறேன். ஐ எம் நாட் அவேர் ஆஃப் ஆனந்தமய கோஷா, பட் காமமய கோஷா இஸ் ரன் பை ஆர் டிசைர்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். இட் இஸ் சஸ்டெயின்ட் பை தட். இட் இஸ் நாட் ஆல்வேஸ் நெகட்டிவ், இட் கேன் பி பாசிட்டிவ் ஆல்சோ. நம்ம டிசைர்னாலே அதை நெகட்டிவ்னு எடுத்துக்கிறோம், அப்படி அவசியம் இல்லை. அன்னமய கோஷா இஸ் டேக்கன் கரெக்டட் பை டேக்கிங் கரெக்ட் ஃபுட் அண்ட் பிராணமய கோஷா இஸ் பியூரிஃபைட் பை டேக்கிங் பிராணா அண்ட் மனமய கோஷா இஸ் பியூரிஃபைட் பை டூயிங் மெடிடேஷன் அண்ட் விஜயானமய கோஷா இஸ் ஜஸ்ட் ஹேவிங் நாலெட்ஜ் அபவுட் இன்டலெக்ட் அண்ட் ஆனந்தமய கோஷா இஸ் சிம்பிள். ஆல் தீஸ் கோஷாஸ் பியூரிஃபைட், ஆனந்தமய கோஷா இஸ் ஆட்டோமேட்டிக்லி பியூரிஃபைட். தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஐ ஹவ் நெவர் ஹர்ட் அபவுட் காமமய கோஷா. எஸ் தட் இஸ் வாட் வி ஹவ் ஸ்டடிட் இன் அவர் சிஸ்டம் அஸ் காமமய கோஷா. One more question. Whatever doubt, and you spoke about forgiveness, mannikkirathu and adoda connection janma janmama todra chance irukkenu. There is also this concept of past life regression. Neenga vande pona jidhila vande edavadhu mannikka mudiyadha irundha adu todandu varudhu. So can you just talk about forgiveness, past life thing, and how through pranic healing you can cleanse this? Yeah, by doing this forgiveness sadhana only, that is what I was telling. Whenever you think about it, by ellarodiyume na inga vande ellarodiyum idu pesuradhum, we all have a karmic link. Maybe in the past janmas na ungala ellarum engiyum meet panirken, illata naka again it cannot recur. Okay, so ellarodiyume namakku oru namakku yarodalla namba associate aayirkomo ellarodiyume namakku oru karmic link irukku. So with some relations are positive, some relations have conflicting misunderstandings, nareya nareya varudhu sila peroda varum illata naka ore maadhiriya condition thirupi thirupi nadakkum na enga ponalum enak ipdiye dhaan aarudhu naku. Not necessarily negative relationships, negative situations, okay, we face all that is all only karma. But specifically talking about relationships, inda janmathla na enala mannikka mudiyala avala uttu kuduthu po mudiyala appingumbodhu மற்றவ மேலே பிளேம் பண்ணுறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை. ஸோ வி ஆர் த காஸ் ஃபார் அவர் ஓன், வி ஆர் த காஸ், வி ஆர் த எஃபெக்ட். ஸோ அவளை மன்னிக்கலைன்னா
there is an energy link which is formed because of our resentment and hatred for that particular person. So the nature itself will work, force you to love that person. So next janmala ava unga thambiyavo thangeyavo illa pillayavo parappa depending upon the intensity of resentment and hatred. Okay, then you are forced to love that person. But appo number lesson learn pannikala evlo appaakum pillaikum sanda varudhu annaakum thangikum sanda varudhu avalum nariya conflict in relationships la irukkaangum bodhu next janmala again it is going to continue with a more closer relationship. It can even go to the extent that the child may be mentally challenged. Then the mother and the father have to take care and love the child. Thank you so much. Ore or idu undi share pannikka virumbren. So enoda friend vandu he is a practitioner in past life regression therapy. So avan vandu neenga sonna mari successful ah nariya per cure pannirukan. Without taking names, this one he shared like almost 7 to 8 hours continuous ah vandu around 2 or 3 generations varaikum, I mean 3 births varaikum he is able okay. to go back and talk to that person and it's like neenga sonna mari onnu maamiyara vandirpa illa vandu somebody who was having a leg injury complete for like almost 6-7 years not able to move in one of the births she had kicked somebody from the temple either and that person fell down hit the head and died on the oh. spot mari. So adu vandu and the incident nyabam vandu adu forgiveness keka solli within 6 months she was completely cured and she is walking today. So it's like, wonderful. Yeah. So he shared that as a live example yeah. with transcript how over a period of 3 sittings how they were able to cleanse yes. and do it. So let us not take things to that extent. Let us forgive people and make ourselves free of all these karmic debts. Thank you. Thank you all so much for giving me your time. Thank you for your patience. Thank you. Thank you, sir. Thank you so much.